வங்கக்கடலில் அதிதீவிர புயலாக உருவெடுத்த நிவர் புயல் இன்று அதிகாலை புதுச்சேரி அருகே கரையை கடந்தது சென்னை மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து வந்த நிவர் புயல் அதிதீவிர புயலாக மாறியது மெதுவாக நகர்ந்து வந்த இந்த அதிதீவிர புயல் நேற்றிரவு பதினோரு மணி அளவில் மரக்கானம் மற்றும் வடக்கு புதுச்சேரி இடையே கரையை கடக்க தொடங்கியது அதிதீவிர புயலாக உருவெடுத்த நிவர் புயல் வலுவிழந்து தீவிர புயலாக கரையை கடந்தது நேற்றிரவு பதினொன்று முப்பது மணியிலிருந்து இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணி வரை சுமார் மூன்று மணி நேரத்தில் புயல் முழுவதுமாக கரையை கடந்தது அதிதீவிர புயலில் இருந்து தீவிர புயலாக வலுவிழந்துள்ள நிவர் புயல் தொடர்ந்து நிலப்பகுதிகளுக்குள் நகர்ந்து வருகிறது இது இன்னும் ஆறு மணி நேரத்திற்குள் மேலும் வலுவிழக்கக்கூடும் என்றும் தற்போது வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நிவர் புயல் வலுவிழந்து வருவதால் தற்போது காற்றின் வேகம் மணிக்கு நூறு கிலோமீட்டரிலிருந்து நூற்று பத்து கிலோமீட்டர் வரை வீசுவதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நிவர் புயல் வலுவிழந்து வருவதால் புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்டத்தில் பெய்து வந்த கனமழையும் சற்று குறைந்துள்ளதாகவும் படிப்படியாக மழை மேலும் குறையும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நிவர் புயல் காரணமாக திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகாலை இரண்டு முப்பது மணி வரை நாகப்பட்டினத்தில் அறுபத்து மூன்று மில்லிமீட்டர் மழையும் காரைக்காலில் எண்பத்து ஆறு மில்லிமீட்டர் மழையும் கடலூரில் இருநூற்று நாற்பத்தாறு மில்லிமீட்டர் மழையும் புதுச்சேரியில் இருநூற்று முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் மழையும் சென்னையில் எண்பத்து மூன்று மில்லிமீட்டர் மழையும் பதிவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நிவர் புயல் கரையை கடந்தாலும் வட தமிழகத்தில் மழை நீடிக்கும் என்றும் சென்னையில் அடுத்த இரு தினங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மைய துணை இயக்குநர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தொடர்ந்து இது வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்து வரும் ஆறு மணி நேரத்தில் புயலாக வலுவிழக்கக்கூடும் இதன் காரணமாக வட தமிழக மாவட்டங்களில் மழை தொடரும் காற்றும் பலத்த காற்றும் வீசக்கூடும் பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொது நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொது நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்